அமலாக்கத்துறை இயக்குநர் சஞ்சய் குமார் மிஸ்ராவை அக்டோபர் 15ஆம் தேதி வரை பணியாற்ற அனுமதிக்குமாறு உச்சநீதிமன்றத்தில் மத்திய அரசு கோரிக்கை விடுத்துள்ளது. அமலாக்கத்துறை இயக்குநர் சஞ்சய்குமார் மிஸ்ராவிற்கு மத்திய அரசு பதவி நீட்டிப்பு வழங்கியிருந்த நிலையில் அது சட்டவிரோதமானது என கூறிய உச்சநீதிமன்றம் ஜூலை 31ஆம் தேதியுடன் அவரது பதவிக்காலம் முடிவுக்கு வரும் என்றும் கூறியிருந்தது. இந்நிலையில் FATF எனப்படும் நிதி நடவடிக்கை குழு தொடர்பான முக்கிய பணிகள் உள்ளதால் சஞ்சய்குமார் மிஸ்ராவை அக்டோபர் 15ஆம் தேதி வரை பணியாற்ற அனுமதிக்க வேண்டும் என மத்திய அரசு மனு அளித்துள்ளது. இந்த மனுவை இன்று மாலை அவசர வழக்காக உச்சநீதிமன்றம் விசாரிக்க உள்ளது. அமலாக்கத்துறையை தன் கைப்பாவையாக மத்திய அரசு நடத்தி வருகிறது என குற்றச்சாட்டுகள் உள்ள நிலையில் மத்திய அரசின் நகர்வு முக்கியத்துவம் பெறுகிறது.